ஒரு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. பல்வேறு முதலீட்டு நோக்கங்கள் மற்றும் இடர் விவரங்களுடன் பல பங்கேற்பாளர்கள் தேவை. இது மார்க்கெட்டை திறம்பட செயல்பட அனுமதிக்கிறது. பங்கேற்பாளர்கள் கமாடிட்டி டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டை பயன்படுத்தி மார்க்கெட்டில் வெவ்வேறு ரோல்களை வகிக்கின்றனர். பல்வேறு வகையான மார்க்கெட் பங்கேற்பாளர்களில் ஹைஜர்ஸ், ஸ்பெகுலேட்டர்ஸ் மற்றும் ஆர்பிட்ரேஜர்ஸ் உள்ளனர். இந்த வீடியோவில் ஹேஜர்ஸை பற்றி பேசுவோம். ஹேஜிங்கின் முதன்மை நோக்கம் ஒரு பொருளின் உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் இருவருக்கும் விலை மாறுபாடுகளுக்கு எதிராக பாதுகாப்பதாகும். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். கொண்டை கடலை விதைத்த விவசாயி அறுவடையின் போது கிடைக்கும் விலை குறித்து நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறார். இதேபோல கொண்டை கடலையை கடலை பருப்பாக மாற்றும் ஆலைக்காரர் பிற்காலத்தில் கொண்டை கடலையை எந்த விலையில் வாங்கலாம் என்பது குறித்து உறுதியாக தெரியவில்லை. விவசாயியும் ஆலை உரிமையாளரும் விலையை இன்றே உறுதி செய்ய வழி இருக்கிறதா? ஒரு மூட்டை கொண்டை கடலை உற்பத்திக்கு விவசாயியின் மொத்த செலவு 100 ரூபாய். கொண்டை கடலை ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் எக்ஸ்சேஞ்ச் அவரது விளைபொருள் அறுவடை செய்யப்படும் நேரத்தில் தற்போது ஒரு பைக்கு 120 ரூபாய்க்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது. எனவே அவர் கொண்டை கடலை ஃபியூச்சர் கான்ட்ராக்டருக்கு 120 ரூபாய்க்கு விற்கிறார். அதாவது ஒரு குறிப்பிட்ட எதிர்கால தேதியில் அவர் கொண்டை கடலை பையை எக்ஸ்சேஞ்சிற்கு அனுப்பி 120 ரூபாய் பெறுவார். அவ்வாறு செய்தால் அவருக்கு 20 ரூபாய் லாபம் உறுதி. ஆனால் அறுவடை நேரத்தில் மார்க்கெட்டின் விலை 120 ரூபாய்க்கு மேல் உயர்ந்தால் என்ன செய்வது? அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பை விவசாயி இழக்கிறார். இருப்பினும் கான்ட்ராக்ட் அவருக்கு வழங்கும் பாதுகாப்பையும் மன அமைதியையும் அவர் விரும்புகிறார். அவருடைய நிபுணத்துவம் விவசாயமே தவிர நிதி ஊகங்கள் அல்ல. கொண்டை கடலை அறுவடையின் போது மார்க்கெட் விலை 80 அல்லது 90 ரூபாயாக குறைந்தால் ஒரு மூட்டை 120 ரூபாய் விலையில் நிர்ணயித்தால் விவசாயி பாதுகாக்கப்படுகிறார். கொண்டை கடலை மில் முதலாளிகளும் கொண்டை கடலை வாங்க வேண்டும். ஒரு மூட்டை கொண்டை கடலையுடன் சுமார் 140 ரூபாய் மதிப்புள்ள கடலை பருப்பை அரைக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். எக்ஸ்சேஞ்சில் கொண்டை கடலை ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அவர் கொண்டை கடலையை வாங்க வேண்டிய நேரத்தில் தற்போது ஒரு பைக்கு 120 ரூபாய்க்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது. எனவே அவர் கொண்டை கடலை ஃபியூச்சர் கான்ட்ராக்டையும் 120 ரூபாய் விலையில் வாங்குகிறார். மில் முதலாளிக்கும் அவருக்கும் 20 ரூபாய் லாபம். சரி, கொண்டை கடலையின் விலை குறைந்தால் அவர் அதிக லாபம் ஈட்ட முடியும். ஆனால் அவர் அரைக்கும் தொழிலில் இருக்கிறார். அவரது நிபுணத்துவம் அரைப்பது மற்றும் நிதி ஆதாயத்திற்கு இல்லை. மேலும் விலை 130 அல்லது 140 ரூபாய் வரை உயர வாய்ப்பும் உள்ளது. ஆனால் ஒரு மூட்டை 120 ரூபாய் என்ற விலையில் இந்த வழியில் கமாடிட்டியை வாங்குபவர் மற்றும் விற்பவர், விவசாயி மற்றும் மில் முதலாளி இருவருக்கும் பாதகமான விலை நிலைகளில் எந்த அபாயத்தையும் சமாளித்து தங்கள் முக்கிய வணிகத்தில் கவனம் செலுத்த முடிகிறது. ஆபத்து மற்றும் வருமானத்திற்கான அவர்களின் மாறுபட்ட விருப்பம் மார்க்கெட் பங்கேற்பாளர்களை ஒருவருக்கு ஒருவர் வேறுபடுத்துகிறது. பல்வேறு வகையான பங்கேற்பாளர்கள் அவர்களின் மாறுபட்ட இடர் ரிட்டர்ன் விருப்பங்களின் காரணமாக மார்க்கெட் வளர்ச்சிக்கு வித்தியாசமாக பதிலளிக்கிறார்கள். இந்த மாறுபட்ட பதில்கள் ஒரு மார்க்கெட்டில் கமாடிட்டி விலையை எவ்வாறு மாறும் என்பதை தீர்மானிக்கிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மேலும் தகவலுக்கு askus@ncdex.com-க்கு இமெயில் அனுப்பவும் அல்லது 1800-266-2339 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கவும்.